ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட்ஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம வேர்ல்ட்ஸ் லைஃப்பில் ஸ்லைம் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைம்ஸ் வந்து நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேன். இதோட ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து கிறிஸ்டல் ஸ்லைம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி இந்த ஜெல்லி ஸ்லைமையும் அதுக்கப்புறமா அந்த மட் ஸ்லைமையும் வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணிடலாம். மற்ற ஸ்லைம்ஸ் எல்லாம் நான் இன்னொரு வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதுவே வந்து வீடியோ லென்த்தியாக போகும், அதனால தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஜெல்லி ஸ்லைமையே பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே அதோட ஜெல்லி ஸ்ட்ரக்சரில் இது வந்து அப்படியே விளம்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஜெல்லி ஸ்லைம். எப்போவுமே எல்லாருக்குமே ஜெல்லி ஸ்லைம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதை கையில் வச்சு விளையாடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னமோ ஒரு தண்ணி வந்து நம்ம கையில் இருந்தால் எந்த ஃபீலிங் இருக்குமோ அதே ஃபீலிங்ஸ் தான் வந்து நம்ம ஜெல்லி ஸ்லைம் யூஸ் பண்ணும் போதும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பர்பிள் கலரில் இருந்தது. ஸோ இதோட ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து நம்ம பபிள்ஸ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பபிள்ஸ் ரொம்ப சூப்பராக ரொம்ப பெருசாக வந்துருக்குது. நிஜமாக நான் இதை எக்ஸப்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ பெருசாக பபிள்ஸ் வரும் அப்படின்ட்டு. இந்த ஜெல்லி ஸ்லைமை வச்சு நம்ம வந்து எந்த டஸ்ட்டில் வந்து க்ளீன் பண்ணாலும் அது போயிடும் அப்படிம்பாங்க. நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. நிஜமாவே பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது பபிள்ஸ். ஓகே, அதே மாதிரி நிறைய குட்டி குட்டி பபிள்ஸும் வந்தது. ஆனால் நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணும் போதெல்லாம் பபிள்ஸ் வரல. ஆனால் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த பாட்டிலில் போட்டுடலாம். அடுத்த மட் ஸ்லைம் பார்க்கலாம். ஸோ அது வந்து கரெக்டாக அது விழும் போது இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி நம்ம மட் ஸ்லைம் பார்த்துடலாம். ஓகே, இப்போது இது வந்து பம்ப்கின் ஷேப்பில் இருக்குது. ஒரு க்ரீன் கலர் ஸ்லைம் தான். இதுலேயே வந்து நிறைய கிளிட்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க உள்ள. இது வந்து ஸ்லைம் கிடையாது, மட் தான். மட்டுக்கும் ஸ்லைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். மட்டுக்கும் ஸ்லைமுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ நம்ம மட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பிஞ்சிடும். பட் ஆனால் ஸ்லைம் வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோதான். இதுக்குள்ளேயே நிறைய கிளிட்டர்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், பட் ஆனால் ஸ்லைம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து மட் ஸ்லைம் தான். நான் வந்து நார்மல் ஸ்லைம் வந்து இன்னொரு வீடியோஸில் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அதாவது ஸ்லைம் பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் வச்சுருக்கும் போதே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸ்லைம் கையில் எடுத்துட்டோன்னா டைம் போகிறதே தெரியாது.
ஸோ இது வந்து இவ்வளோ தூரம் இழுக்க முடியுறது. நம்ம ஸ்லைமில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இதுவும் வந்து நம்மளால் இழுக்க முடியும். விளாட விளாட இதுவும் வந்து நார்மலாக ஸ்லைம் மாதிரி ஆகிடும். பட் ஆனால் ஸ்லைம் வந்து நிஜமாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து தெர்மாகோல் பால்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற தெர்மாகோல் பால்ஸை வந்து நான் போடுறேன். ஸோ இது வந்து க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். தெர்மாகோல் பால்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம கையில் வச்சுருக்கிறதுக்கு நிஜமாகவே க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் நம்ம விளாட விளாட அந்த தெர்மாகோல் பால்ஸ் எல்லாமே வந்து உதிர்ந்து வந்துடுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே வந்து ஈஸியாகவே உதிர்ந்துடுது. பட் ஆனால் கையில் வச்சு விளாட்றதுக்கு இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ பார்த்திங்களா சீக்கிரமாகவே பிஞ்சிடுது பார்த்தீங்களா. ஆனால் மட் ஸ்லைம் வந்து இப்படி தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஸ்லைம் விளையாடும் போது இது ரொம்ப ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். பாருங்கள் இப்போ நம்ம கையில் வச்சு நார்மலாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா கூட இந்த பால்ஸ் ஃபுல்லாகவே தனித்தனியாக நமக்கு வந்துடும். நீங்கள் வந்து இதில் கிளிட்டர்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏன் சேர்க்கல அப்படின்னா இந்த தெர்மாகோல் பால்ஸ் அதுக்கப்புறமா இந்த ஸ்லைம்லேயே வந்து கிளிட்டர்ஸ் இருந்தது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கும் பொழுது, எனக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் அதனால தான் நான் வந்து சேர்க்கலை. இல்லைன்னா நான் கிளிட்டர்ஸ் சேர்த்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் இதுலேயே வந்து நிறைய கிளிட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை காமிக்கல. இப்போ பாருங்கள் நம்ம விளாண்டிட்டு இருக்கும் போதே அவ்வளோ தெர்மாகோல் பால்ஸ் உதிர்ந்துடுச்சு. பட் என்ன பாருங்கள் இப்போ நம்ம விளையாட விளையாட அந்த ஸ்லைம் வந்து எவ்வளோ நீளமாக நம்மளால் இழுக்க முடியுது அப்படின்ட்டு. ஸோ ஓகே அவ்வளோதான், ஸ்லைம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஸ்லைம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது விளையாடும் போது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் நார்மல் ஸ்லைமையும் கிறிஸ்டல் ஸ்லைமையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே இன்றைக்கி பார்த்த இந்த ஜெல்லி ஸ்லைமும் மட் ஸ்லைமும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரெண்டு ஸ்லைமில் உங்களுக்கு எந்த ஸ்லைம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.